வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திரிக்கை பைக் 2014, நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஆர் 162Vயோட வைப்ரேஷன் டெஸ்ட் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 164Vக்கு வந்து வைப்ரேஷன் டெஸ்ட் வந்து பண்ணியிருந்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து அக்கேட் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து அதே போல் தான் நம்ம வந்து ரைட் பண்ணும்போது எங்கெங்கே வைப்ரேஷன் வருது, அடுத்து ஒரு வாட்டர் டெஸ்ட், இது ரெண்டு தான் இந்த வீடியோவில் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனே வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரைட் பண்ணி எந்தெந்த ஆர்பிஎம்மில் வந்து எந்தெந்த அளவு வந்து வைப்ரேஷன் வருதுன்றது வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து 4000 RPMல வந்து எவ்வளோ வைப்ரேஷன் வருது, எங்கெங்கே வைப்ரேஷன் வருதுன்றதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து. ஸோ இப்போ வந்து 4000 RPMல வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ 4000 RPM கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து வைப்ரேஷன் வந்து சேம் 164Vல எப்படி வந்து ஹேண்டில் பாரில் வந்து வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சோ, அதேமாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதுலேயும் வந்து ஹேண்டில் பாரில் வந்து லைட்டாக வந்து அந்த வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதை விட கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ நம்ம வந்து வாட்டர் டெஸ்ட்டில் வந்து கிளியராக வந்து பார்த்துடலாம். ஸோ அதோட இது வந்து எப்படி வந்து இருக்குதுன்று இப்போ வந்து 5000லேருந்து 6000 RPMக்குள்ளே வந்து டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து வைப்ரேஷன் லெவல் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹேண்டில் பார்லையுமே வந்து நமக்கு வந்து வருது. ஸோ ரெண்டு ஹேண்டில் பார்லையுமே பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து தெரிது வைப்ரேஷன் லெவல் வந்து. அதே நேரத்தில் வந்து டேங்க்லேயே வந்து வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ 4000 RPMல பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ரைட் சைட் ஸ்டேரிங்கில் மட்டும்தான் நமக்கு வந்து வைப்ரேஷன் வந்து இருந்தது. ஆனால் இப்போ 5000லேருந்து அந்த 6000 RPMல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு ஹேண்டில் பார்லேயும் வந்து வைப்ரேஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த லிவருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளச் லிவர் வருது பார்த்தீங்கன்னா, அதுலேயும் வந்து வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஃபீல் ஆகுது. அதேமாதிரி டேங்க்கில் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம வந்து 5000லேருந்து 6000 RPM போகும்போது பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம அதே மாதிரி யூடர்ன் போட்டு நம்ம வந்து ஆர்பிஎம் வந்து அதிகமாக கொடுத்து வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ எந்தளவு வந்து இருக்குதுன்ட்டு. ஸோ எப்பவுமே இதுமாதிரி வந்து ஒரு ரோட்டிலேருந்து இன்னொரு ரோட்டுக்கு இப்படி கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இண்டிகேட்டர் போட்டு வந்து கிராஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஆக்சிடென்ட் வந்து இதனாலே ஆகுது. ஸோ சடனாக வந்து நம்ம ஒரு ரோட்டிலேருந்து இன்னொரு ரோட்டுக்கு இந்த சைடு அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஏத்தாப்பில் நம்மளுக்கு பின்னாடி வந்து வேகமாக வருவாங்க. ஸோ அவங்க வந்து கவனிக்காமல் இடிச்சிருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் போடுங்க, முடிஞ்சளவு இதுமாதிரி பகல் டைம்லாம் கை போட்டு திரும்ப பாருங்கள். ஸோ அது வந்து நம்மளுக்கு விபத்தை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6000லேருந்து 7000 RPM மேலே வந்து கொடுத்து பார்ப்போம் இப்போ வந்து எந்தளவு வந்து வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6000லேருந்து 7000 RPM வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஓவராக தான் இருக்குது. ஸோ டேங்க்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுது. ஃபுட் பெடல்லையும் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து ரொம்ப ஓவராக தான் இருக்குது. இப்போ வந்து 8000லேருந்து 9000 RPM வந்து கொடுத்து பார்ப்போம். ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே வைப்ரேஷன் ஆகுது, கால்லாம் ரொம்பவே அதிர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போகும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேரிகேட் போட்டிருக்காங்க, இதை தாண்டி போயிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்தளவு வந்து வைப்ரேஷன் இருக்குதுன்ட்டு. ஸோ வைப்ரேஷன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 4Vயை கம்பேர் பண்ணுவோம், 2Vல வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகிற மாதிரி வந்து தெரியுது. இல்லை வைப்ரேஷன் லெவல் எங்கே வந்து கம்மியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 400 to 500 அந்த ஆர்பிஎம்குள்ளே பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து ஓரளவு நார்மலாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 9000 to 10000 வந்து நம்ம வந்து போய் பார்ப்போம் அப்போ வந்து எப்படி இருக்குது ஆர்பிஎம்ட்டு. ஸோ டேங்க்கில் வைப்ரேஷன் தெரியுது, அதுக்கப்புறம் ஃபுட் பெடலில் தெரியுது நம்மளுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து. ஸோ வைப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 வால்வ் தான் கொடுத்துருக்காங்க, அதே பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து சின்ன ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4Vல வந்து வைப்ரேஷன் லெவல் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ வேணாலும் கேளுங்கள், கண்டிப்பாக அதை வந்து நம்ம பண்ணிடலாம். 2Vக்கும் 4Vக்கும் வைப்ரேஷன் லெவலில் வந்து ஒரு கம்பேரிசன் ரிவ்யூவாக. ஸோ ஏன் இதில் வந்து அதிகமாக வைப்ரேஷன் வந்து இருக்குது, அதில் ஏன் கம்மியாக இருக்குது, ஸோ அது மாதிரி ஒரு வீடியோ வேணால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதுமாதிரி போட்டுருவோம். ஸோ இதில் பிக்கப் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ 4Vயை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அந்த 2 வால்வ்னால பிக்கப் வந்து சூப்பராகவே இருக்கும். இனிஷியல் அந்த பிக்கப் பாருங்கள், இப்போ கிளச்சு விட்றேன், அப்படி தூக்கி அடிக்கும் இந்த வண்டி. ஸோ 4Vயை கம்பேர் பண்ணும்போது 2Vல தான் அந்த பிக்கப்போட லெவல் வந்து நம்ம வந்து உண்மையிலே ஃபீல் பண்ண முடியும், செம்மையாக இருக்கும் அந்த பிக்கப் வந்து. ஸோ லைட்டாக கிளச் விட்டாலும் பார்த்திங்கன்னா அப்படி வண்டி வந்து தூக்கி ஜம்ப் ஆகும். ஸோ அந்த இனிஷியல் பிக்கப் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். 2Vல வந்து எனக்கு வந்து பர்சனலாக பிக்கப்புக்காகவே பார்த்திங்கன்னா 2V வந்து பிடிக்கும். ஸோ 4Vல வந்து இதில் இருக்க மாதிரி பிக்கப் வந்து அதில் வந்து இருக்காது. ஸோ பிக்கப்புன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2V பக்கம் தான் நான் வந்து போவேன். மற்றபடி வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் 4Vயை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து. அடுத்து ஃபேமிலி கம்ஃபர்டபுள் பார்த்திங்கன்னா இதில் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் அந்த பின்னாடி சீட்டில் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் வந்து இருக்காது, சீட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஆனால் இதில் வந்து சூப்பராக இருக்கும் உண்மையில் வந்து. அதே நேரத்தில் வந்து பிக்கப்புக்காக தான் கண்டிப்பாக இந்த வண்டி பக்கத்தில் வந்து நம்ம வந்து வரணும். ஸோ பிக்கப் வந்து சூப்பராக இருக்கும். இனிஷியல் பிக்கப் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ட்ராக் ரேஸ் மாதிரி கூட வச்சு பார்ப்போம். நம்ம வந்து 2Vக்கும் 4Vக்கும் வந்து ஒரு ட்ராக் ரேஸ் மாதிரி வச்சு பார்ப்போம்.
ஸோ இனிஷியல் பிக்கப் வந்து எப்படி இருக்குது, 0 to 60 வந்து எது ஃபஸ்ட்டு போகுது, 0 to 100 வந்து எது ஃபஸ்ட்டு போகுது, அப்புறம் டாப் அண்ட் வந்து பார்ப்போம். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்குள்ளே வேறு எதாவது கம்பேர் பண்ணால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9000 to 10000 ஆர்பிஎம்மில் வந்து போய் பார்ப்போம். ஸோ அப்போ வந்து வைப்ரேஷன் லெவல் வந்து எந்தளவு இருக்குதுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஓவராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவலான வைப்ரேஷன் வந்து 9000 to 10000 ஆர்பிஎம்மில் தான் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு 100 to 110 வந்து க்ரூஸ் பண்ணி பார்ப்போம், அப்போ எந்தளவு வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுதுன்ட்டு. ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிரர்லாம் நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வைப்ரேஷனும் கிடையாது. ஸோ மிரர்லாம் வந்து தெளிவாக தான் தெரியுது. வைப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் பார், ஃபுட் பட் இதில் தான் வந்து வைப்ரேஷன் வந்து தெரியுது. ஸோ டோல்கேட்டை க்ராஸ் பண்ணிட்டு நம்ம வந்து 100 to 110 வந்து க்ரூஸ் பண்ணி பார்ப்போம் எந்தளவு வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ லாங் ரைட்லாம் போகும்போது வைப்ரேஷனோட தாக்கம் வந்து எப்படி இருக்குன்றத வந்து பார்ப்போம். ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 2V பக்கம் வந்து போகிறத வந்து தவிர்க்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்ப்போம் நம்ம வந்து 100 to 110 வந்து க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சில் வந்து இந்த வைப்ரேஷன் தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 4V வந்து ரொம்பவே இப்போ வந்து மினிமலாக தான் இருக்குது. ஸோ 100 to 110 வந்து க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே வந்து வைப்ரேஷனாக தான் இருக்குது. ஸோ ஸோ அதை ஃபீல் பண்ணாலே தெரியுது ரொம்ப கரகரகரந்து. ஸோ ரெண்டு ஹேண்டில் பார்லேயும் வந்து வைப்ரேஷன் வந்து ஓவராக தெரியுது, டேங்கில் வந்து தெரியுது, அதே நேரத்தில் கால் வச்சுருக்க ஃபுட் பட்டில் வந்து செம ஓவராக இருக்கும். வைப்ரேஷன் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகுது, வந்து க்ளீனாக வந்து தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் லெவல்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு 400 ஆர்பிஎம்மில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைட் ஹேண்டில் பார்ல மட்டும் லைட்டாக வந்து வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆச்சு. ஆனால் 4V கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நமக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 500 to 600 ஆர்பிஎம் போகும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிது. அதே நேரத்தில் ஃபுட் பாட்டிலையும் டேங்க்லேயும் பார்த்திங்கன்னா லைட் லைட்டாக வந்து வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5000 to 6000 ஆர்பிஎம் போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு ஹேண்டில் பார்க்கும் போது பார்த்திங்கன்னா ஓவர் வைப்ரேஷன் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டேங்க்கு ஃபுட் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா ஓரளவு நார்மலாக தான் இருந்தது. ஆனால் நம்ம வந்து ஒரு 8000 to 9000 ஆர்பிஎம் போகும்போது பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாக வந்து வைப்ரேஷன் வந்து ஓவர் ஆக ஆரம்பிச்சிது. இது 10000 ஆர்பிஎம்மில் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப விடவிடவிடன்னு ஆட ஆரம்பித்த மாதிரி இருந்தது. ஸோ கால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து ரொம்பவே ஃபீல் ஆச்சு. அந்த ஃபுட் பாட்டில் நம்ம வந்து ரைட் பண்ணும்போது வச்சுருந்தோன்னா அது ஃபீல் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து டயர்டாயிடறோம். ஸோ 100 to 110 போகும்போது ஈஸியாக வந்து நம்ம வந்து டயர்டாக வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா லாங் ரைட்லாம் போகும்போது வந்து க்ரூசிங் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ ஒரு 70 to 80 பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வைப்ரேஷனில் வந்து ஓவராக இருக்கிறது வந்து க்ளீனாக வந்து தெரியுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ எந்த ஆர்பிஎம் வந்து எந்தளவு வந்து இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா 200 ஆர்பிஎம்மில் இருக்குது. இப்போ வந்து ரியலில் பார்த்திங்கன்னா எப்படி வந்து வைப்ரேஷன் இருக்குன்ற பாருங்கள். இப்போ வந்து 4000 ஆர்பிஎம் வந்து கொடுக்குறோம். ஸோ தண்ணி போகிறனால தொப்புளிக்கு இது அந்தளவு வந்து வைப்ரேஷன் வந்து இருக்குது. ஸோ பின்னாடி வந்து உண்மையில் வந்து வைப்ரேஷன் வந்து ஓவராக தான் இருக்குது. ஸோ 5000 ஆர்பிஎம் வந்து கொடுக்குறோம். இப்போ பில்லியன் சீட்டு பாருங்கள், தண்ணி கொதிக்கிற மாதிரி இருக்குது, அந்தளவு வந்து வைப்ரேஷன் வந்து இருக்குது. இப்போ வந்து இன்ஜின் வைப்ரேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜின் வைப்ரேஷன் பாருங்கள். ஸோ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்ப்போம் இன்ஜினில் வந்து எந்தளவு வைப்ரேஷன் இருக்குன்ட்டு. ஸோ பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் காட்டுறேன். ஸோ 200 ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஓட்டும் போது நமக்கு வந்து அந்த ஃபீல் வந்து தெரிஞ்சுது. ஸோ இனிஷியலாக 400 ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் வைப்ரேஷன் வந்து இருக்குது. ஸோ 5000 to 6000 போகும்போது வைப்ரேஷன் வந்து அதிகமாகுது. ஸோ நம்ம ஃபுட் பேடலில் வந்து ஃபீல் பண்ணதை வந்து சொல்லியிருப்போம் ரைட் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ போகப்போ ஆர்பிஎம் அதிகமாக அதிகமாக கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ ரைடர் சீட்டில் வச்சு பார்ப்போம் இப்போ வந்து எந்தளவு வந்து வைப்ரேஷன் இருக்குன்றதை வந்து டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ பாருங்கள், 6000 ஆர்பிஎம் மேலே போகும்போது தான் வந்து நமக்கு வந்து வைப்ரேஷன் வந்து ஓவராது. 4000 வரைக்குமே ஓரளவு நார்மலாக தான் இருந்தது, அதுக்கு மேலே போகும்போது தான் பார்த்திங்கன்னா வந்து ஓவராக வந்து தெரியுது. பாருங்கள், ஒரு 5000 to 6000 தான் வந்து வைப்ரேஷன் வந்து ஓவராக தான். ஆனால் பில்லியன் சீட்டில் பாருங்கள் எவ்வளோ வந்து வைப்ரேஷன் சுற்றி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து கொடுக்கலாம் ஆர்பிஎம் வந்து. ஸோ உங்களுக்கு வந்து தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த ஆர்பிஎம்மில் வந்து எந்தளவு வைப்ரேஷன் வந்து இருக்குன்ட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக்
பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி எதாவது டவுட்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 162V 164V கம்பாரிசன் பண்ணணுமா, உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ணணுமா, என்ன கம்பாரிசன்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி போட்டுருவோம்.